சமோசா செய்ய மைதா மாவு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி தேய்ச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் கலந்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம். இங்கே பாருங்க எப்படி சாஃப்டாக இருக்குன்னு. இது மாதிரி நீங்கள் மாவு பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இதை மூடி நல்லா ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் வச்சு நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம நிறைய ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லாமே இப்போ தேய்ச்சி வச்சுட்டேன். மைதா மாவு தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன். நம்ம கட் பண்ணி ரோஸ் செய்யலாம். வாங்க.
இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைட்ஸ்ல நம்ம மைதா மாவு பேஸ்ட் அப்ளை பண்ணனும். நம்ம இதை அப்ளை பண்ணாதான் ஒட்டும், பிரியாமலும் இருக்கும். நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அது பிரிஞ்சு போயிடும். அதனால தான் நம்ம இது மாதிரி மசிச்ச உருளைக்கிழங்க அது மாதிரி நம்ம பால் பண்ணி சென்டரில் வைக்கலாம். அப்புறம் எல்லாமே க்ளோஸ் பண்ணி ரோஸ்ட் மாதிரி வைக்கலாம். நல்லா பாருங்க நான் எப்படி க்ளோஸ் பண்றேன்னு. இப்படி க்ளோஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ரோஸ் ஷேப்ல வந்துடும். ஃபர்ஸ்ட் பெட்டல் இப்படி வச்சிருங்க, செகண்ட் பெட்டல் இதோட கார்னர்ல வச்சிருங்க. அது மாதிரி செகண்ட் பெட்டலோட கார்னர்ல வச்சிருங்க. தேர்ட் பெட்டலோட கார்னர்ல ஃபோர்த் பெட்டலை வைங்க. அவ்வளோதான், ரோஸ் சமோசா ரெடி. இது நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இது நம்ம எடுத்துக்கலாம். ரோஸ் சமோசா ரெடி. நீங்க டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.